எனக்கு அருமையாளளை நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வாக்கு தத்தம் அது என்ன சொல்கிறது சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்தை வாசிக்க கேட்போம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இன்னும் அருமையான வாக்குத்தம் பாருங்க கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இன்றைக்கி எத்தனை பேர் இன்னைக்கு மனதில் வேதனையோடு வந்திருக்கிறீங்க நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று தான் நாம் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் நம்முடைய முழு நம்பிக்கையும் ஆண்டவர் மேல் போடணும் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறு அப்படித்தான் சொல்லுகிறது உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கத்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்ன கவலையோடு இன்னைக்கு வந்திருக்கிறீங்க என்ன பாரத்தோடு வந்திருக்கிறீங்க எது உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறது அதையெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு வாய்க்க பண்ண போகிறேன் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமே காண்பாய் இன்னும் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ரெண்டில் இதை அனுபவித்து எழுதுகிறான் என்ன சொல்லுகிறான் எனக்கு என்ன செய்ய போகிறாரு என யாவையும் செய்து முடிக்கப்போ நீங்க உங்கள் மனசில் சொல்லுங்கள் உங்களுடைய இருதயத்தில் சொல்லுங்கள் அல்லது வாய்க்குள்ள சொல்லுங்கள் கத்தர் எனக்காக கூட இன்றைக்கு யாவையும் செய்து முடிக்க போகிறா அதான் நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்கிறவர் இது எப்படி பெற்றுக்கொள்வது என்பதைத்தான் நாம் இன்றைக்கு ஆழமாக தியானிக்க போகிறோம் இதில் முதலாவது பாருங்க ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜா அவனுக்கு பேர் எசைக்கியா இந்த எசைக்கியா எப்படி இருந்தானா ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் அவனைப் பற்றி என்ன வாசிக்கிறோம் அவன் இஸ்ரவேலின் தெய்வனாகிய கத்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு ஆசிர்வாதத்தோடு திரும்பி போகிற நீங்கள் அதே போல ஆண்டவர் மேல் நம்பிக்கிறீங்க அவ்வளவுதான் என் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார் தான் இது அப்படித்தான் சொன்னான் இந்த இசைக்கிய ராஜா அப்படித்தான் நம்புனான் அவனுக்கு வந்த போராட்டங்கள் இல்லைனா அதே ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் என்ன சொல்லுகிறது அப்படி அவன் நம்பிக்கையாக இருந்ததுனால அவனுக்கு என்ன கிடச்சிதான் ஆகையால் கத்தர் அவனோடு இருந்தார் என்ன அருமையான காரியம் பாருங்கள் கத்தர் பார்ப்பா என் பிள்ளை என் மேலே எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறான் நீங்கள் கத்தரை தேடி வந்திருக்கிற அப்படின்னாலே அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற அப்படின்னாலே ஆண்டவர் ஒரு நினைச்சிப்பற உங்களுக்கு நிறைவாக செய்யப்போகிறார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் செய்தியை கேட்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் வந்து ஒவ்வொருவரையும் ரொத்தமாக இல்லை ஒவ்வொருவரையும் தொடுவார் ஒவ்வொருவருடைய காரியங்களையும் வாய்க்க செய்வார் எங்கள் அருமை தகப்பனே எனக்கு இயேசு வேண்டும் ஏசு வேண்டும் இயேசு எனக்குள் வர வேண்டும் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் ஆண்டவருடைய ரக்கமின்மேல் வர வேண்டும் என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை நோக்கி பாரு சுவாமி இவர்களுக்காக அடிக்கப்பட்டீர் சிலுவையில் இவர்களுக்காக உண்மையை அர்ப்பணித்தீரைய அன்பு எவ்வளவு பெரியது எவ்வளவு பெரிய இந்த பிள்ளைகள் எவ்வளவு தாழ்மையாக எழுந்து நிற்கிறார் எனக்கு இயேசு வேண்டும் இயேசு எனக்குள் வர வேண்டும் என் வீட்டுக்கு வரணும் என்று சொல்லி கேட்கிறார்கள் ஆண்டு ஒரே உடைய அன்பு கரங்களை ஆணி பாய்ந்த அந்த அன்பு கரங்களை அவள் மீது வைய சுவாமி

ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரம் நீட்டி ஆசிர்வதியம் அவர்களை ரட்சியம் 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 கோபாக்கினியின் என் புத்தர்களாய் வந்த அவர்களை கிருபா பாத்திரமாக மாற்றும் லார்ட் லார்ட் வித் யூ கிரேஸ் அண்ட் மர்சி கிருபை இறக்கம் இறங்கட்டும் அவர்களை விட்டுதலையாக்கும் முற்றிலும் அவருடைய வாழ்க்கையை மாற்றும் இயேசுவின் பிள்ளைகளாக ஜீவ புஸ்தகத்தில் அவருடைய பெயர் எழுதி கொள்ளும் இந்த குடும்பங்கள் உம்மால் ஆசிர்வதிக்கப்படட்டும் என்று முதல் அவர் இயேசுக்கு சொந்தம் இயேசுவுக்கு சொந்தம் அவருக்கு பிள்ளைகள் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் அவர்கள் மேலும் உடைய கரங்களை வைத்து அணைத்து முத்தமிட்டு ஆசீர்வதியம் குடும்பம் குடும்பமாய் இந்த இடத்துல உமக்கென்று ஜொலிக்கட்டும் பிரகாசிக்கட்டும் இருளை தொடாதபடி காப்பாற்றும் இயேசுவின் நாமத்தில் தர்ப்புத்தை எடுத்துக்கொள்கிறோம் ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்